நேயர்களை வணக்கம். அனைவருக்கும் எமது இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இது உலகம் இந்த வாரம். நான் ஜெயசிங். முதலில் தலைப்புச் செய்திகள். பிரதமர் நரேந்திர மோடியை அவதூறு செய்த மாலத்தீவு அமைச்சர்கள் 3 பேர் இடைநீக்கம். பங்களாதேஷ் பொது தேர்தலில் ஆளும் அவாமி லீக் கட்சி வெற்றி. தொடர்ந்து 4வது முறையாக பிரதமராக பதவியேற்றார் ஷேக் ஹசீனா. தைவானில் நடைபெற்ற தேர்தலில் சீனாவின் கடும் எதிர்ப்புக்கிடையே ஆளும் ஜனநாயக முற்போக்கு கட்சி வெற்றி. மீண்டும் அதிபராகிறார் லாய் ஷிங்தே. ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் செங்கடலில் செல்லும் வணிக கப்பல்கள் மீது தாக்குதல் எதிரொலி. அமெரிக்க பிரிட்டன் படைகள் ஏமனில் ஹவுத்தி தளங்கள் மீது வான் தாக்குதல். திரைப்படத்துறைக்கான புகழ்பெற்ற கோல்டன் குளோப் விருதுகள் அறிவிப்பு. ஓபன்ஹைமர் சிறந்த திரைப்படமாக தேர்வு. இந்தியா குறித்தும் பிரதமர் நரேந்திர மோடியை அவமதிக்கும் வகையிலும் கருத்து வெளியிட்ட மாலத்தீவு அமைச்சர்கள் 3 பேரை இடைநீக்கம் செய்து அந்நாட்டு அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. இந்தியா குறித்தும் பிரதமர் நரேந்திர மோடியை அவமதிக்கும் வகையிலும் கருத்து வெளியிட்ட மாலத்தீவு அமைச்சர்கள் 3 பேரை இடைநீக்கம் செய்து அந்நாட்டு அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. இந்தியாவின் யூனியன் பிரதேசமான லட்சத்தீவுக்கு சில தினங்களுக்கு முன்பு பயணம் மேற்கொண்ட பிரதமர் மோடி அங்கு எழில்மிகு கடற்கரையில் நடைப்பயிற்சி மேற்கொண்டார். அத்துடன் ஸ்கூபா டைவிங் எனப்படும் கடலுக்கு அடியில் நீந்தும் சாகசத்தையும் பிரதமர் முயற்சி செய்தார். இது தொடர்பான புகைப்படங்கள் பிரதமரின் எக்ஸ் வலைதளத்தில் பதிவிடப்பட்டிருந்தது. இந்த சூழலில் மாலத்தீவு அமைச்சர்கள் மரியம் ஷியூனா, மால்ஷா ஷெரீப், அப்துல்லா மஜும் மஜித் ஆகிய மூவரும் பிரதமர் மோடியை அவமதிக்கும் வகையில் கருத்து வெளியிட்டதாக சர்ச்சை எழுந்தது. இதற்கு இந்தியா கடும் எதிர்ப்பு தெரிவித்திருந்தது. இந்தியாவின் எதிர்ப்பிற்கு பணிந்த மாலத்தீவு அதிபர் மூயிஸ் சர்ச்சையில் சிக்கிய 3 அமைச்சர்களையும் இடைநீக்கம் செய்து நடவடிக்கை எடுத்துள்ளார். இதனிடையே பிரதமர் நரேந்திர மோடி குறித்து மாலத்தீவு அமைச்சர்கள் வெளியிட்ட கருத்துக்கு வருத்தம் தெரிவித்துள்ள அந்நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் மூசா சமீர் இம்மூவரின் நடவடிக்கை ஏற்றுக்கொள்ள முடியாத செயல் என்று தெரிவித்துள்ளார். இந்தியாவிற்கான மாலத்தீவு தூதர் இப்ராஹிம் சாஹிப் புதுதில்லியில் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்திற்கு நேரில் வந்து விளக்கம் அளித்தார். பங்களாதேஷில் நடைபெற்ற பொது தேர்தலில் பிரதமர் ஷேக் ஹசீனா தொடர்ந்து 4வது முறையாக வெற்றி பெற்று பிரதமராக பதவியேற்றுள்ளார். பங்களாதேஷில் நடைபெற்ற பொது தேர்தலில் பிரதமர் ஷேக் ஹசீனா தொடர்ந்து 4வது முறையாக வெற்றி பெற்று பிரதமராக பதவியேற்றுள்ளார். அவரது தலைமையிலான அவாமி லீக் கட்சி போட்டியிட்ட 300 நாடாளுமன்ற தொகுதிகளில் 225 தொகுதிகளை கைப்பற்றியுள்ளது. முதன்மை எதிர்க்கட்சியான பங்களாதேஷ் தேசிய கட்சி இந்த தேர்தலை புறக்கணித்தது. இந்த தேர்தல் ஒரு மோசடி என்று எதிர்க்கட்சி கூறுகிறது. இந்த தேர்தலில் மொத்தமுள்ள வாக்குகளில் சுமார் 40% மட்டுமே பதிவாகியுள்ளது. 2018 நடைபெற்ற பொது தேர்தலை ஒப்பிடும்போது இது பாதி அளவு வாக்குகளே ஆகும் என்று அரசியல் நோக்கர்கள் கூறுகின்றனர். பிரதமர் பதவியில் ஷேக் ஹசீனா தொடர்ந்து 4வது முறையாகவும் மொத்தத்தில் 5வது முறையாகவும் பிரதமராக பொறுப்பேற்றுள்ளார். 1996 அவர் முதலில் பிரதமரானார். அதன் பிறகு 13 ஆண்டு இடைவெளிக்கு பின் தொடர்ந்து அவர் பிரதமர் பதவியில் நீடிக்கிறார். பங்களாதேஷ் தொடர்ந்து ஜனநாயகம் தழைக்கின்ற ஒரு நாடாக திகழ வேண்டும் என்பதற்காக தாம் தம்மால் முடிந்தவரை செயல்படுவதாக அவர் கூறியுள்ளார். பங்களாதேஷ் பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார். அவரது தொடர் ஆட்சி காலத்தில் இருநாட்டு உறவுகள் புதிய எல்லைகளை தொடும் என்றும் அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். பங்களாதேஷின் பிரதமராக ஷேக் ஹசீனா 5வது முறையாக மீண்டும் பிரதமராக பதவியேற்றுக் கொண்டிருக்கிறார். டாக்காவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அதிபர் முகமது ஷஹாபுதீன் ஷேக் ஹசீனாவிற்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். அவருடன் புதிய அமைச்சர்களும் பதவியேற்றுக் கொண்டனர். இதன் மூலம் 76 வயதான ஷேக் ஹசீனா அந்நாட்டின் 12வது பிரதமராக சேவையாற்றவுள்ளார். இந்தியாவின் அண்டை நாடான பூட்டானில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் ஜனநாயக கட்சி வெற்றி பெற்றுள்ளது. இதன் மூலம் அக்கட்சியின் தலைவர் ஷெரிங் தோப்கே புதிய பிரதமராக பொறுப்பேற்க உள்ளார். இந்தியாவின் அண்டை நாடான பூட்டானில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் ஜனநாயக கட்சி வெற்றி பெற்றுள்ளது. இதன் மூலம் அக்கட்சியின் தலைவர் ஷெரிங் தோப்கே புதிய பிரதமராக பொறுப்பேற்க உள்ளார். அவர் 2013 முதல் 5 ஆண்டுகளில் இப்பதவியில் ஏற்கனவே வகித்து வந்தார். அடுத்த 5 ஆண்டுகளுக்கு 2வது முறையாக பிரதமராக பொறுப்பேற்க இருக்கிறார். பூட்டான் நாடாளுமன்றம் மொத்தம் 47 உறுப்பினர்களை கொண்டதாகும். அவற்றுக்கு நடைபெற்ற தேர்தலில் மக்கள் ஜனநாயக கட்சி 30 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. 17 இடங்களில் பூட்டான் தென்றல் கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது. தோப்கே பூட்டான் நாட்டின் பொருளாதாரத்தை புதிய உச்சத்திற்கு அழைத்துச் செல்வதாக கூறி இந்த தேர்தலை சந்தித்திருந்தார்.
வேலை வாய்ப்பின்மையை குறைப்போம் என்றும் அவர் வாக்குறுதி அளித்திருந்தார். பொது தேர்தலுக்கு முன்பு அங்கு நடைபெற்ற முதன்மை தகுதி தேர்தலில் தற்போது பதவியில் இருக்கும் த்ருக் நியாம்ரூப் ஷோப்கா கட்சி உட்பட மொத்தம் 3 கட்சிகள் பொது தேர்தலில் போட்டியிடும் தகுதியை இழந்தன. பிரதமராக தேர்வாகியுள்ள ஷெரின் தோப்கேவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்தார். அவருடன் இருநாட்டு உறவுகளை வலுப்படுத்தவும் தனித்துவம் வாய்ந்த நட்புறவை பலப்படுத்துவதாக அவர் ட்விட்டர் பக்கத்தில் கூறியிருந்தார். பொருளாதார பலம் வாய்ந்த தீவு நாடாகிய தைவானில் நடைபெற்ற பொது தேர்தலில் ஆளும் ஜனநாயக முற்போக்கு கட்சி வெற்றி பெற்றுள்ளது. அதன் தலைவர் லாய் சிங்தே அங்கு மீண்டும் அதிபராக பொறுப்பேற்க உள்ளார். பொருளாதார பலம் வாய்ந்த தீவு நாடாகிய தைவானில் நடைபெற்ற பொது தேர்தலில் ஆளும் ஜனநாயக முற்போக்கு கட்சி வெற்றி பெற்றுள்ளது. அதன் தலைவர் லாய் சிங்தே அங்கு மீண்டும் அதிபராக பொறுப்பேற்க இருக்கிறார். தைவானை தமது நாட்டுடன் இணைப்பதற்கான முயற்சியை சீனா ஒருபோதும் கைவிடப் போவதில்லை என்று அறிவித்திருந்த நிலையில் தைவானின் இறையாண்மையை வலியுறுத்தி வரும் லாய் சிங்தே மீண்டும் வெற்றி பெற்றிருப்பது சீனாவுக்கு பின்னடைவாக கருதப்படுகிறது. எனினும் தைவானில் தற்போது நிலவும் வீட்டு வசதி பிரச்சினைகள், நீண்ட காலமாக உயர்த்தப்படாத சம்பளம் போன்ற பிரச்சினைகள் காரணமாக பலரது எதிர்ப்பையும் ஆளும் கட்சி சந்திக்க நேர்ந்தது. இதன் காரணமாக ஆளும் ஜனநாயக முற்போக்கு கட்சி நாடாளுமன்றத்தில் அறுதி பெரும்பான்மையை பெற தவறிவிட்டது. எனவே ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள அதிபர் லாய் சிங்தே கடும் அரசியல் நெருக்கடிகளை சந்திக்க நேரிடும் என்று அரசியல் நோக்கர்கள் தெரிவிக்கின்றனர். ஏமன் நாட்டை தளமாக கொண்டு செயல்பட்டு வரும் ஹவுத்தி போராளிகளின் தளங்கள் மீது அமெரிக்கா பிரிட்டன் படைகள் தாக்குதல் நடத்தியுள்ளன. ஏமன் நாட்டை தளமாக கொண்டு செயல்பட்டு வரும் ஹவுத்தி போராளிகளின் தளங்கள் மீது அமெரிக்கா பிரிட்டன் படைகள் தாக்குதல் நடத்தியுள்ளன. ஈரான் ஆதரவுடன் செயல்பட்டு வரும் ஹவுதி போராளிகள் செங்கடல் வழியாக செல்லும் வணிக கப்பல்கள் மீது தொடர்ந்து ஏவுகணை தாக்குதல் மேற்கொண்டு வருகின்றன. இதனை உலக நாடுகள் பலவும் கண்டித்து வருகின்ற போதிலும் தாக்குதல் தொடரும் சூழ்நிலையில் இருநாட்டு படைகளும் ஏமன் நாட்டில் இக்குழுவினர் இயங்கும் இலக்குகளை குறிவைத்து வான்வழி தாக்குதல் மேற்கொண்டுள்ளனர். சுதந்திரமான கடல்சார் வர்த்தகத்தை சீர்குலைக்க நினைக்கும் எந்தவொரு குழுவையும் அதற்கான பதிலடியை சந்திக்க நேரிடும் என்ற செய்தி இதன் மூலம் ஹவுதி கிளர்ச்சியாளர்களுக்கு வழங்கப்பட்டிருப்பதாக அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் கூறியிருக்கிறார். ஆனால் இந்த தாக்குதலுக்கு பழிவாங்கப் போவதாக ஹவுதி குழுவினர் கூறுகின்றனர். உலகின் பல்வேறு நாடுகளுக்கும் கச்சா எண்ணெய் போன்ற அத்தியாவசிய பொருட்களை சுமந்து செல்லும் கப்பல்கள் செங்கடல் மார்க்கத்தை பயன்படுத்தி வரும் சூழ்நிலையில் ஹவுதி போராளிகள் கப்பலில் குறிவைத்து தாக்குவது அப்பகுதியில் பதற்றத்தையும் சர்வதேச அளவிலான பொருளாதாரம் மீது நெருக்குதலையும் ஏற்படுத்தி வருவதாக கூறப்படுகிறது. இந்தியா உள்ளிட்ட நாடுகளின் வணிக கப்பல்கள் மீது தொடர் தாக்குதல் நடத்தி வரும் ஏமன் நாட்டின் ஹவுத்தி கிளர்ச்சியாளர்களுக்கு எதிராக உடனடி நடவடிக்கை தேவை என ஐநா பாதுகாப்பு சபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்தியா உள்ளிட்ட நாடுகளின் வணிக கப்பல்கள் மீது தொடர் தாக்குதல் நடத்தி வரும் ஏமன் நாட்டின் ஹவுத்தி கிளர்ச்சியாளர்களுக்கு எதிராக உடனடி நடவடிக்கை தேவை என ஐநா பாதுகாப்பு சபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்திற்கு 11 நாடுகள் வாக்களித்தன. ரஷ்யா, சீனா, அல்ஜீரியா, மொசாம்பிக் ஆகிய நாடுகள் வாக்கெடுப்பில் பங்கேற்கவில்லை. ஐநா பாதுகாப்பு சபை நிறைவேற்றிய தீர்மானத்தில் ஏமன் நாட்டின் ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் உடனடியாக இதுபோன்ற தாக்குதல்களை நிறுத்த வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் சர்வதேச வணிகம் கப்பல் உரிமைகளை மதித்து செயல்பட வேண்டும் என்றும் தீர்மானத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. முன்னதாக தீர்மானத்தின் மீது பேசிய அமெரிக்கா, இங்கிலாந்து உள்ளிட்ட நாடுகளின் பிரதிநிதிகள் செங்கடல் பகுதியில் நடத்தி வரும் தாக்குதல்களை ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் உடனடியாக நிறுத்த வேண்டும் என எச்சரிக்கை விடுத்தனர். இல்லையெனில் அவர்கள் மீது இராணுவ நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தங்கள் உரையில் சூசகமாக தெரிவித்துள்ளனர். ஜப்பானில் இஷிகாவா மாகாணத்தில் நிகழ்ந்த சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 126 உயர்ந்துள்ளது. ஜப்பானில் நிகழ்ந்த சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 126 உயர்ந்துள்ளது. அந்நாட்டின் இஷிகவா தீவுக்கு அருகே ஜப்பான் கடல் பகுதியில் கடந்த திங்கட்கிழமை நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவுகோலில் 7.6 என்ற அளவில் பதிவான இந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து 20 மேற்பட்ட லேசான நில அதிர்வுகளும் உணரப்பட்டன. சேதமடைந்த கட்டிடங்களின் இடிபாடுகளில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 126 உயர்ந்துள்ளது. காயமடைந்த 611 பேர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருவதாக
இருப்பதாகவும், இவர்களில் பலரது நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதால் உயிரிழப்பு அதிகரிக்கக்கூடும் என்றும் அஞ்சப்படுகிறது. இதனிடையே ஜப்பான் நிலநடுக்கத்தில் 210 பேர் மாயமாகிவிட்டதாக அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. ஜப்பானில் நிலநடுக்க நிவாரணப் பணிகளுக்காக ஒதுக்கப்படும் தொகை 100,000 கோடி என, அதாவது 700 கோடி அமெரிக்க டாலர் என்ற அளவிற்கு அதிகரிக்கப்படுவதாக பிரதமர் ஃபுமியோ கிஷிடா அறிவித்திருக்கிறார். அண்மையில் நிலநடுக்கத்தால் பெரிதும் பாதிக்கப்பட்ட இஷிகவா மாகாணத்திற்கு சென்று சேதங்களை பார்வையிட்ட பின் அவர் இந்த தகவலை வெளியிட்டார். ஜப்பான் அடிக்கடி பல்வேறு நிலநடுக்கங்களை சந்திக்கும் ஒரு நாடாக திகழ்கிறது. சென்ற 7ஆம் தேதி இஷிகவா மாகாணத்தில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் 100க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தது நினைவிருக்கலாம். இந்தோனேஷியாவின் தலாத் தீவு பகுதியில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவுகோலில் இது 6.7 பதிவாகியுள்ளது. இந்தோனேஷியாவின் தலாத் தீவு பகுதியில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவுகோலில் இது 6.7 பதிவாகியுள்ளது. இதனை இந்தோனேஷியாவின் தேசிய நிலநடுக்க அறிவியல் மையம் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது. இதனால் ஏற்பட்ட பாதிப்பு விவரங்கள் உடனடியாக வெளியாகவில்லை. இதேபோன்று பப்புவா நியூகினியாவின் வட கடலோர பகுதிகளிலும் நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவுகோலில் 6.5 பதிவாகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. காசாவின் வடபகுதியில் ஹமாஸ் தீவிரவாத அமைப்பின் கட்டமைப்புகளை அழிக்கும் பணியினை பெருமளவு நிறைவேற்றி முடித்திருப்பதாக இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் தெரிவித்துள்ளன. காசாவின் வடபகுதியில் ஹமாஸ் தீவிரவாத அமைப்பின் கட்டமைப்புகளை அழிக்கும் பணியினை நிறைவேற்றி முடித்திருப்பதாக இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் தெரிவித்துள்ளன. செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த இஸ்ரேல் ராணுவ செய்தித் தொடர்பாளர் டேனியல் ஹகாரி, பாலஸ்தீன தீவிரவாதிகள் தற்போது ஒரு சில இடங்களில்தான் இருப்பதாகவும், அவர்களும் கமாண்டர்கள் யாரும் இன்றி செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். இதையடுத்து காசாவின் தெற்கு மற்றும் மத்திய பகுதியிலும் ஹமாஸ் அமைப்பினரை அழிக்கும் பணியில் இஸ்ரேல் ராணுவம் கவனம் செலுத்தி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இஸ்ரேல் காசா இடையேயான பிரச்சினைக்கு அமைதி பேச்சுவார்த்தையின் மூலம் மட்டுமே தீர்வு காண முடியும் என இந்தியா உறுதிபட தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் காசா இடையேயான பிரச்சினைக்கு அமைதி பேச்சுவார்த்தையின் மூலம் மட்டுமே தீர்வு காண முடியும் என இந்தியா உறுதிபட தெரிவித்துள்ளது. ஐநா பொதுச்சபையில் பேசிய இந்திய பிரதிநிதி ருச்சிரா காம்போஜ், இஸ்ரேல் காசா இடையே நடைபெறும் போரினால் பெண்கள், குழந்தைகள் உள்ளிட்ட அதிக அளவிலான பொதுமக்கள் உயிரிழந்துள்ளதாக கவலை தெரிவித்தார். எனவே அங்கு மனிதநேய உதவிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதில் இந்தியா உறுதியாக இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இந்தியா சார்பில் மனிதநேய உதவியாக பாலஸ்தீன மக்களுக்கு 70 டன் நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். லெபனானில் ஹிஸ்புல்லா அமைப்பினரின் நிலைகள் மீது போர் விமானம் மூலம் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியிருக்கிறது. லெபனானில் ஹிஸ்புல்லா அமைப்பினரின் நிலைகள் மீது போர் விமானம் மூலம் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது. லெபனானில் இருந்தபடி ஹிஸ்புல்லா தீவிரவாதிகள் வடக்கு இஸ்ரேல் பகுதியில் ஏவுகணை தாக்குதல் நடத்தினர். இதற்கு இஸ்ரேல் போர் விமானங்கள் மூலம் பதிலடி தாக்குதல் நடத்தியது. தெற்கு லெபனானின் ஆய்டா அல் ஷாப், யரூன், ராம்யா உள்ளிட்ட பகுதிகளில் இந்த தாக்குதல் நிகழ்ந்ததாக போர் முனையிலிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இலங்கை கடந்த ஆண்டு மட்டும் சுமார் 15 லட்சம் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வந்து சென்றதாக அந்நாட்டு சுற்றுலாத்துறை தெரிவித்துள்ளது. இலங்கைக்கு கடந்த ஆண்டு மட்டும் சுமார் 15 லட்சம் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வந்து சென்றதாக அந்நாட்டு சுற்றுலாத்துறை தெரிவித்துள்ளது. இலங்கையில் சுற்றுலாத்துறையை மேம்படுத்த பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் விசா நடைமுறைகளும் எளிதாக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் இலங்கை சுற்றுலாத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றில் இந்தியாவிலிருந்து மட்டும் கடந்த ஆண்டு சுமார் 3 லட்சம் சுற்றுலா பயணிகள் வந்து சென்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவை தொடர்ந்து ரஷ்யாவிலிருந்து இலங்கைக்கு அதிக அளவு சுற்றுலா பயணிகள் வந்து சென்றுள்ளனர். இவர்களின் எண்ணிக்கை சுமார் 2 லட்சம் ஆகும். சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிப்பால் இலங்கையில் பொருளாதாரம் கடந்த ஆண்டை விட சற்று மேம்பட்டிருப்பதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது.
இலங்கையில் பொங்கல் திருவிழா கொண்டாட்டங்கள் களை கட்டியுள்ளன. இலங்கையில் பொங்கல் திருவிழா கொண்டாட்டங்கள் இப்போதே களை கட்டியுள்ளது. தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை 14ஆம் தேதி முதல் 3 நாட்களுக்கு கொண்டாடப்படுகிறது. உலகம் முழுவதிலும் வாழும் தமிழர்கள் பொங்கல் பண்டிகையை வரவேற்க தயாராகி வருகிறார்கள். அந்த வகையில் இலங்கையில் திரிகோணமலை மாகாணம் சம்பூர் பகுதியில் ஒருவார பொங்கல் விழா தற்போது கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டைமான் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் 1008 பானையில் பொங்கல் வைத்து பெண்கள் பொங்கல் விழாவை கொண்டாடினர். இது தவிர 1500 பரதநாட்டிய கலைஞர்கள் பங்கேற்று பரதமாடினர். பொங்கல் பண்டிகையை ஒட்டி போடப்பட்டிருந்த 500 கோலங்கள் கண்களுக்கு விருந்து படைப்பதாக அமைந்திருந்தது. பிரான்ஸ் பிரதமர் எலிசபெத் போன் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். இதையடுத்து அங்கு புதிய பிரதமர் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். பிரான்ஸ் பிரதமர் எலிசபெத் போன் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். இது தொடர்பாக நாட்டு அதிபர் இமானுவேல் மேக்ராங் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தனது 2 ஆண்டுக்கும் குறைவான பதவி காலத்தில் எலிசபெத் போன் சிறப்பாக பணியாற்றியதாக குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் ராஜினாமா செய்ததைத் தொடர்ந்து அமைச்சரவையில் மிகப்பெரிய மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. புதிய பிரதமராக கேப்ரியல் அத்தல் நியமிக்கப்பட்டுள்ளார். அவருக்கு வயது 34. அந்நாட்டின் மிக இள வயதில் பொறுப்பேற்றார். அவர் இதுவரை அந்நாட்டு கல்வித்துறை அமைச்சராக இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. வடகொரியா அதன் மேற்கு கடற்கரையிலிருந்து சுமார் 90 பீரங்கி குண்டுகளை வீசியதாக தென்கொரியா குற்றம் சாட்டியுள்ளது. வடகொரியா மேற்கு கடற்கரையிலிருந்து சுமார் 90 பீரங்கி குண்டுகளை வீசியதாக தென்கொரியா குற்றம் சாட்டியுள்ளது. வடக்கு எல்லைக்கோட்டிற்கு வடக்கே கடல்சார் பாதுகாப்பு மண்டலம், மஞ்சள் கடலின் கடல் எல்லை மற்றும் தென்கொரியாவின் எல்லைத்தீவான யோன்பியாங் ஆகிய இடங்களில் மாலையில் சுமார் 1 மணி நேரம் பீரங்கி தாக்குதல்கள் நிகழ்ந்ததாக கூட்டுப்படை தலைவர்கள் தெரிவித்தனர். இந்த தாக்குதலில் தென்கொரியா ராணுவத்திற்கோ பொதுமக்களுக்கோ எந்த சேதமும் ஏற்படவில்லை. வடகொரியாவின் இந்த தாக்குதலை தொடர்ந்து தென்கொரியா கடல் எல்லைக்கு அருகே பதற்றம் அதிகரித்துள்ளது. யுக்ரைன் முழுவதும் ரஷ்யா ஏவுகணை தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ளது. இதற்கு யுக்ரைன் பதிலடி வழங்கி வருகிறது. யுக்ரைன் முழுவதும் ரஷ்யா ஏவுகணை தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ளது. இந்த தாக்குதலில் வீடுகள், வணிக வளாகங்கள் உள்ளிட்ட பல்வேறு கட்டடங்கள் சேதமடைந்தன. நிப்ரோஸ் பெட்ரோவ்ஸ் பிராந்தியத்தின் கிரீவ் இரி நகரில் நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதலில் 1 பெண் உயிரிழந்தார். 24 பேர் காயமடைந்தனர். கெல்னிட்ஸ்கி பகுதியில் நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதலில் 1 உட்பட ஒரே நாளில் 5 பேர் உயிரிழந்தனர். ரஷ்யாவின் தாக்குதலுக்கு யுக்ரைனும் பதிலடி தாக்குதல் கொடுத்து வருகிறது. இதனால் போர் மீண்டும் உக்கிரமடைந்துள்ளது. அமெரிக்க விண்வெளி ஆய்வு நிறுவனமான நாசா நிலவுக்கு மனிதர்களை அனுப்பும் தனது முக்கிய திட்டத்தை தற்காலிகமாக ஒத்திவைத்துள்ளது. அமெரிக்க விண்வெளி ஆய்வு நிறுவனமான நாசா நிலவுக்கு மனிதர்களை அனுப்பும் தனது முக்கிய திட்டத்தை ஒத்திவைத்துள்ளது. நிலவின் தென் துருவத்திற்கு இந்தியா சந்திரயான் 3 விண்கலத்தை அனுப்பி பரிசோதனைகளை வெற்றிகரமாக மேற்கொண்ட நிலையில், ஆர்டெமிஸ் 2 மற்றும் 3 விண்கலங்கள் மூலம் நிலவின் தென்பகுதியை ஆராய 4 பேரை அனுப்ப நாசா திட்டமிட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த பயணங்கள் ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக நாசா அறிவித்துள்ளது. இதன்படி மனிதன் நிலவில் வசிப்பது சாத்தியமா என்பதை ஆராய்ச்சி செய்துவிட்டு பூமிக்கு திரும்பக்கூடிய வகையிலான ஆர்டெமிஸ் 2 விண்கலம் செப்டம்பர் 2025க்கும் தென் துருவத்திற்கான ஆர்டெமிஸ் 3 விண்கலத்தின் பயணம் செப்டம்பர் 2026க்கும் ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக நாசா தெரிவித்துள்ளது. உலக அளவில் வேலைவாய்ப்பின்மை இந்த ஆண்டு 5.2% அளவிற்கு அதிகரிக்கக்கூடும் என ஐநா அமைப்பான சர்வதேச தொழிலாளர் அமைப்பு தெரிவித்துள்ளது. உலக அளவில் வேலைவாய்ப்பின்மை இந்த ஆண்டு 5.2% அளவிற்கு அதிகரிக்கக்கூடும் என ஐநா அமைப்பான சர்வதேச தொழிலாளர் அமைப்பு தெரிவித்துள்ளது. வளர்ந்த நாடுகளில் அதிக அளவில் வேலை இழப்பு ஏற்படுவதே இதற்கு முக்கிய காரணம் என்றும் அந்த அமைப்பு கூறியுள்ளது. 2024ஆம் ஆண்டிற்கான உலகளாவிய வேலைவாய்ப்பு மற்றும் சமூக நிலை தொடர்பான அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ள சர்வதேச தொழிலாளர் அமைப்பு, வேலைவாய்ப்பு கிடைக்காதோர் எண்ணிக்கை 20 லட்சமாக உயரும் என கணித்துள்ளது. இது கடந்த ஆண்டை விட 0.1% அதிகம் என்றும் அந்த அமைப்பு குறிப்பிட்டுள்ளது. மும்பையில் 2008ஆம் ஆண்டு நடைபெற்ற தாக்குதலில் தொடர்புடைய ஹபீஸ் சையத் பாகிஸ்தானில் இருப்பதாக ஐநா பாதுகாப்பு சபை தெரிவித்துள்ளது. மும்பையில் 2008ஆம் ஆண்டு நடைபெற்ற தாக்குதலில் தொடர்புடைய ஹபீஸ் சையத் பாகிஸ்தானில் இருப்பதாக ஐநா பாதுகாப்பு சபை தெரிவித்துள்ளது. மும்பையில் கடந்த 2008ஆம் ஆண்டு நவம்பர் 26ஆம் தேதி நடைபெற்ற தொடர் குண்டுவெடிப்பு சம்பவங்களுக்கு மூளையாக செயல்பட்ட தீவிரவாதி ஹபீஸ் சையதுவை இந்தியாவிடம் ஒப்படைக்கும்படி பாகிஸ்தானிடம்
மத்திய அரசு கோரிக்கை விடுத்துள்ளது. இரு நாடுகளுக்கு இடையே பரஸ்பரம் குற்றவாளிகளை பரிமாறிக்கொள்ளும் ஒப்பந்தம் இல்லை என்பதால் ஹபீஸ் சையதை இந்தியாவிடம் ஒப்படைக்க முடியாது என்று பாகிஸ்தான் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஐநா பாதுகாப்பு சபையின் இணையதளத்தில் லஷ்கர் இ தொய்பா தலைவர் ஹபீஸ் சையது பாகிஸ்தான் கட்டுப்பாட்டில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹபீஸ் சையதுக்கு பல்வேறு வழக்குகளில் அங்கு 78 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தானில் 800 பெண்கள் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆப்கானிஸ்தானில் 800 பெண்கள் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆப்கானிஸ்தானில் கடந்த 2021 ஆண்டிலிருந்து தாலிபான்கள் ஆட்சி நடைபெற்று வருகிறது. பெண்கள் கல்வி உள்ளிட்ட உரிமைகளுக்கு எதிராக பல்வேறு கட்டுப்பாடுகளை தாலிபான்கள் அமல்படுத்தி வருகின்றனர். தாலிபான்கள் கட்டுப்பாட்டை மீறி ஏராளமான பெண்கள் கல்வி கற்று வருகின்றனர். எனவே அவர்கள் சட்டத்தை மீறி செயல்படுவதாக கூறி பலர் கைது செய்யப்பட்டு வருகின்றனர். இதற்கு பல்வேறு நாடுகளில் உள்ள மனித உரிமை அமைப்புகள், பெண்ணிய அமைப்புகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. இந்த நிலையில் ஆப்கானிஸ்தான் சிறை நிர்வாகம் வெளியிட்டுள்ள தகவலின்படி பல்வேறு மாநிலங்கள் மாவட்டங்களில் உள்ள சிறைகளில் விசாரணை, தடுப்பு காவல் ஆகியவற்றில் 19,000 மேற்பட்டோர் சிறை வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதில் 800 மேற்பட்டோர் பெண்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறைவாசிகள் ஒருபோதும் துன்புறுத்தப்படவில்லை என தாலிபான் அரசு தெரிவித்துள்ளது. தெற்கு பசிபிக் தீவு நாடான பப்புவா நியூ கினியாவில் வரலாறு காணாத வன்முறை சம்பவங்களை அடுத்து அந்நாட்டில் 2 அவசர நிலை பிரகடனம் செய்து பிரதமர் ஜேம்ஸ் மராப்பே உத்தரவிட்டுள்ளார். தெற்கு பசிபிக் தீவு நாடான பப்புவா நியூ கினியாவில் வரலாறு காணாத வன்முறை சம்பவங்களை அடுத்து அந்நாட்டில் 2 அவசர நிலையை பிரகடனம் செய்து பிரதமர் ஜேம்ஸ் மராப்பே உத்தரவிட்டுள்ளார். ஊதிய விவகாரம் தொடர்பாக அந்நாட்டின் காவல்துறை அதிகாரிகள், காவலர்கள், சிறைத்துறை, பொதுப்பணியாளர்கள் தங்களது வேலையை புறக்கணித்து புதன்கிழமையன்று போர்ட் மோர்ஸ்பி நகரில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது கடைகள் சூறையாடப்பட்டதுடன் சேமிப்பு கிடங்குகளுக்கும் தீ வைக்கப்பட்டது. கல்வீச்சு போன்ற வன்முறை சம்பவங்களும் பெருமளவில் அரங்கேறின. இந்த போராட்டம் அந்நாட்டின் 2 நகரான லே நகரிலும் பரவியது. இரு நகரங்களிலும் ஏற்பட்ட வன்முறையில் குறைந்தது 16 உயிரிழந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதையடுத்து நாட்டின் அமைதியை நிலைநாட்ட ஏதுவாக 2 அவசர நிலையை பிறப்பித்து அந்நாட்டு பிரதமர் உத்தரவிட்டுள்ளார். இந்தியாவுடனான பாதுகாப்பு நட்புறவு முன் எப்போதும் இல்லாத வகையில் தற்போது மிகவும் முக்கியத்துவம் பெறுவதாக பிரிட்டிஷ் பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் கிராண்ட் ஷாப்ஸ் தெரிவித்துள்ளார். இந்தியாவுடனான பாதுகாப்பு நட்புறவு முன்னெப்போதும் இல்லாத வகையில் தற்போது மிகவும் முக்கியத்துவம் பெறுவதாக பிரிட்டிஷ் பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் கிராண்ட் ஷாப்ஸ் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் வலைதள பதிவில், பாதுகாப்புத்துறையில் கூட்டு பயிற்சிகளை அதிகரித்தல், ஆழமான ஆராய்ச்சி நட்புறவு உள்ளிட்டவற்றை உள்ளடக்கிய வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒப்பந்தங்களை இரு நாடுகளும் மேற்கொண்டிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். இந்தியா பிரிட்டிஷுடனான நட்புறவை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல ஏதுவான நடவடிக்கைகளில் இணைந்து செயல்பட்டு வருவதாகவும் கிராண்ட் ஷாப்ஸ் தெரிவித்துள்ளார். அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்ப் மேல்முறையீட்டின் மீது அந்நாட்டு நீதிமன்றம் சந்தேகம் தெரிவித்துள்ளது. 2020 நடந்த தேர்தலில் டொனால்டு டிரம்பின் கட்சி தோல்வியடைந்தது. இதனால் டொனால்டு டிரம்ப் மற்றும் அவரது கட்சியினர் வன்முறையில் ஈடுபட்டனர். இதையடுத்து டிரம்புக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கின் காரணமாக வரும் அதிபர் தேர்தலில் டொனால்டு டிரம்ப் போட்டியிடுவதற்கு அந்நாட்டின் உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. தடையை எதிர்த்து டொனால்டு டிரம்ப் அமெரிக்காவின் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் முறையிட்டுள்ளார். தான் எந்த தவறும் செய்யவில்லை என்றும் தனக்கு மன்னிப்பு வழங்கும்படியும் கேட்டுக்கொண்டுள்ளார். மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த நீதிபதிகள் வழக்கின் இந்த நிலையில் டிரம்பின் கோரிக்கை குறித்து தாங்கள் முடிவு செய்ய முடியுமா என்று கேள்வி எழுப்பினார். மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த நீதிபதிகள் வழக்கின் இந்த நிலையில் டிரம்பின் கோரிக்கை குறித்து தாங்கள் முடிவு செய்ய முடியுமா என்று கேள்வி எழுப்பினர். டிரம்பின் தரப்பில் வாதாடிய வழக்கறிஞர் ஜான் சர்வர், 2020 அதிபர் தேர்தல் முடிவுக்கு பின்னரே வன்முறை சம்பவம் நடைபெற்றதாக குறிப்பிட்டார்.
எனவே இந்த வன்முறைக்கும் அதிபரின் அலுவலகபூர்வமான கடமைகளுக்கும் தொடர்பு இல்லை என்று வாதிட்டார். ஆப்கானிஸ்தான் தலைநகர் காபூலில் ஏற்பட்ட குண்டுவெடிப்பில் 2 பேர் உயிரிழந்தனர், 14 பேர் காயமடைந்தனர். காபூல் நகரில் புறநகர் பகுதியில் ஷியா இனப்பிரிவினர் அதிக அளவில் வசிக்கும் ஸ்தாஸ்த் ஏ பர்ஷி என்னும் இடத்தில் பேருந்தில் வைக்கப்பட்டிருந்த குண்டு வெடித்து இந்த சம்பவம் நடந்திருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். காயமடைந்தவர்கள் அருகில் உள்ள மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த குண்டுவெடிப்பு குறித்து ஆப்கானிஸ்தான் போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். இதே பகுதியில் கடந்த நவம்பர் மாதம் ISIS பயங்கரவாத அமைப்பினர் நடத்திய பேருந்து குண்டுவெடிப்பில் 7 பேர் உயிரிழந்த நிலையில் தற்போது மீண்டும் பேருந்தில் குண்டு வைக்கப்பட்டிருப்பது அப்பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஓபன்ஹைமர் திரைப்படத்திற்கு 5 கோல்டன் குளோப்ஸ் விருது கிடைத்துள்ளன. திரைப்பட துறையின் மிக கௌரவமாக கருதும் கோல்டன் குளோப் விருதுகள் இன்று அறிவிக்கப்பட்டுள்ளன. ஓபன்ஹைமர் திரைப்படம் சிறந்த திரைப்படமாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. இந்த படத்தில் நடித்த அயர்லாந்து நாட்டை சேர்ந்த திரைப்பட நடிகர் சிலியன் மர்ஃபி சிறந்த நடிகராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். And the Golden Globe goes to Cillian Murphy. I was in the hands of a visionary director, a master, and I want to thank Chris and Emma for having the faith in me for 20 years. And 6 feckin' pictures. So, thanks so much. ஓபன்ஹைமர் திரைப்படம் 5 விருதுகளை வென்றுள்ளது. It's a national emergency. We're in a race against the Nazis, and I know what it means if the Nazis. And the Golden Globe goes to Oppenheimer! இந்த படத்தின் இயக்குனர் கிறிஸ்டோபர் நோலன் சிறந்த இயக்குனராக அறிவிக்கப்பட்டார். The Golden Globe goes to Christopher Nolan. I thought it'd be simpler accepting for myself, but as a director, of course, as I stand here, I suddenly realize I can only accept this on behalf of people. As directors, we bring people together and we try and get them to give of their best. And Robert, Cillian, my partner in crime for 20 years, Matt, wherever you went, and Florence and Emily, just the incredible work of our amazing crew. நடிகர் ராபர்ட் டவுனி சிறந்த துணை நடிகராக தேர்வு பெற்றார். கில்லர்ஸ் ஆஃப் த ஃப்ளவர் மூன் என்ற படத்தில் நடித்த கிரேக்க நடிகை லில்லி கிளாட்ஸ்டோன் சிறந்த நடிகையாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். புவர் திங்ஸ் திரைப்படத்தில் நடித்த எம்மா ஸ்டோன் சிறந்த நகைச்சுவை நடிகையாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இது தவிர திரைப்படத்துறையின் பல்வேறு பிரிவினர்களுக்கும் விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. நேர்களே, இத்துடன் இந்த நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மீண்டும் இதே நாள் இதே நேரத்தில் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.